ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இதில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், பிரிண்ட் எஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம், எம் ஆஃப் 0,2 கால் பண்ணி அதனுடைய ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எம் ஆஃப் 0,2 கால் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வருது, இதுதான் எம் ஃபங்க்ஷனு. இங்கே ஏ வேரியபிள் பி வேரியபிளுக்கு இது கரஸ்பாண்டிங்காக ஸ்டோர் ஆகுது. ஸோ ஏவில் வந்து 0, பியில் என்ன 2. ஓகே, இப்போது ஏவோட வேல்யூ 3க்கு மேலே இருந்ததுன்னா இந்த வேலை பண்ணோம், இப்போ 3க்கு மேலே இல்லை. ஸோ இங்கே வருது, இங்கே என்ன ஆகுதுன்னா ஏ ப்ளஸ் எம் ஆஃப் ப்ளஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ப்ளஸ் ஏன்னா இது 1னு மாறிடும், அந்த 1 இங்கே சப்ஸ்டியூட் ஆகும். பி மைனஸ் மைனஸ், இதுக்கு அப்புறம் தான் அது மைனஸ் ஆகுது, இப்போ கரண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் ஆகுது 2. அப்போது இங்கேருந்து எம் ஆஃப் 1 ப்ளஸ் 1,2 கால் ஆகுது. ஸோ எம் ஆஃப் 1,2 கால் ஆகும்போது எகெயின் என்ன ஆகும், ஏ ஈக்குவல்ஸ் 1, பி ஈக்குவல்ஸ் 2 ஆகும். ஏவோட வேல்யூ 3க்கு பெருசா, 3 விட பெருசா இல்லை. அப்போ எகெயின் என்ன ஆகும், ஏ ப்ளஸ் எம் ஆஃப் ப்ளஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னோடனே இது வந்து 2 ஆகிடும், அப்போ 2,2 கால் ஆகும். அப்போ இங்கே வரும்போது எகெயின் இன்னொரு முறை கால் ஆகுது, 2,2. ஸோ இங்கே என்ன ஆகுது, ஏ ஈக்குவல்ஸ் 2 ஆகுது, பி ஈக்குவல்ஸ் 2 ஆகுது. இப்போ 2ன்றது 3 விட பெருசாக இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகும், ஏ ப்ளஸ் எம் ஆஃப் ப்ளஸ் ப்ளஸ் ஏ, அப்போ இது 3 ஆகும், 3,2 கால் ஆகுது. அப்போ எம் ஆஃப் 3,2 கால் ஆகும்போது ஏ ஈக்குவல்ஸ் 3, பி ஈக்குவல்ஸ் 2. இது 3னா இது இட் இஸ் ஆல்சோ நாட் கிரேட்டர் தேன் 3. அப்போ எகெயின் என்ன ஆகும், ஏ ப்ளஸ் 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 ஏ, அப்போ இது 4னு ஆயிடுது, எம் ஆஃப் 4,2 கால் ஆகுது. எகெயின் என்னங்குது, எம் ஆஃப் 4,2 கால் ஆகுது. ஏவில் வந்து ஏன்னு புது வேரியபிள் கிரியேட் ஆகுது, அதில் 4 ஸ்டோர் ஆகுது, பியில் 2னு ஸ்டோர் ஆகுது. வந்துருச்சிங்களா, இப்போது இந்த வேரியபிளில். ஸோ இப்போது இது பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 3, 4ங்கிறது கிரேட்டர் தேன் 3. அப்போ இது என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகுது, 4 × 2 = 8. இது இங்கேருந்து ரிட்டன் ஆகுது. ஸோ அப்போது இங்கேருந்து இங்கே ரிட்டன் ஆகுது, அப்போது இதுக்குண்டான வேரியபிள்லாம் கேன்சல் ஆகும். 8 ப்ளஸ் ஏ, கரண்ட் வேரியபிள் ஏவோட வேல்யூ என்ன, 4. அப்போது 8 ப்ளஸ் 4 என்ன, 12. 12 எங்கே ரிட்டன் ஆகும், இங்கே ரிட்டன் ஆகும். ஸோ இங்கே ரிட்டன் ஆகும் போது இப்போ கரண்ட் வேல்யூ ஆஃப் ஏ என்ன, அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் ஆகும். அப்போ 3 ப்ளஸ் 12 என்ன, 15. ஸோ இந்த 15 இங்கே வருது, 15 ப்ளஸ் கரண்ட் வேல்யூ ஆஃப் ஏ என்ன, 2. அப்போ 2 ப்ளஸ் 15 என்ன, 17. இந்த 17 இங்கே சப்ஸ்டியூட் ஆகுது, இங்கே 17 வருது. 17 ப்ளஸ் கரண்ட் வேல்யூ ஆஃப் ஏ என்ன, 1. 17 ப்ளஸ் 1, 18. ஸோ அது இதுக்கு ரிட்டன் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வர்றது 18. அப்போ நமக்கு ரிசல்ட்டு அவுட்புட்டில் என்ன ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா 18னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா, இது கரெக்டாக இல்லையான்றதை நம்ம ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராமை வந்து இங்கே லோட் பண்ணிட்டேன், இப்போ பில்டு பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். பாருங்கள் 18 வந்திருக்கு. ஸோ நம்ம போட்ட ப்ரோக்ராம்லேயும் ரிசல்ட் 18 தான். ஸோ இதே மாதிரி நீங்களும் கேல்குலேட் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, இல்லை இன்னொரு முறை புதுசாக போட்டு பார்த்தீங்கனாலும் சரி, ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டாக 18 வர்ற வரைக்கும் இதை ரீப்ரொடியூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.